வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இல்லாமல், ஏன்னா அவர் திடீர்னு பார்த்தா டெல்லியில் பிரச்சாரம்னாங்க, அங்கே போனார் இங்கே போனார் பல இடத்துக்கு போனார், டெல்லியில் போய் அங்கே இருக்க தமிழர்கள்ட்ட வாக்கு கேட்க போயிருக்காப்புல. அங்கே போகும்போது ஜெயலலிதா போல் ஒரு ஹிந்துத்துவ தலைவர் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இப்போ இது அதிமுக வட்டாரத்திலே பெரும் பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு. ஜெயலலிதா ஹிந்துத்துவ தலைவராக இல்லையங்கிறத நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஆனால் அதை விட முக்கியம், இவங்ககிட்ட தலைவரே இல்லாததுனால யாரை எடுக்கிறதுன்னு தெரியாமல் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்களா? விட்டா காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு இவரே சொல்லிடுவார் போல. கடைசியில் ஜெயக்குமார் ஆட்சி அமைப்புன்னு கூட சொல்லிடுவாங்க, ஏன்னா ஆள் இருக்க இல்லை. என்ன எங்கள் அண்ணனை கூப்பிட்ருவாங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு தலைவர் நம்ம கட்சியில் வேணும், பேட்டி ஈட்டி கொடுக்குறது, கவுண்டர் கொடுக்குறது வேணும் கூட. எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் தலைமையில் இந்த கட்சி செயல்படும்னு சொல்லி கூட அண்ணாமலை ஊற விட்டு ஒன்றால் ஆச்சரியப்படுறது இல்லை. ஆனால் எடப்பாடி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஏற்கனவே ரெஸ்ட் எடுத்தார், கொஞ்சம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் போய் இப்போ தோட்டத்தில் இப்போ அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சேலம் பக்கம்லாம் நல்ல மழை, அதே தோட்டத்தில் தென்னந்தோப்பில் கயத்துக்கட்டில் போட்டு இப்படி படுத்துருக்கு. அவர்கிட்ட தூக்கத்தில் எழுப்பி விட்ட மாதிரி அண்ணாமலை திடீர்னுச்சு டெல்லியில் போய் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர்கிட்டவுனே ரொம்ப ஷாக் ஆகிருப்பாங்க. ஷாக் ஆகி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ வந்து என்ன இப்போ எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை இருக்காப்புல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அண்ணாமலை இந்த ஊரில் இந்த நாட்டில் தான் இருக்கா, ஏன்னா பல பேர் தேடிட்டு இருக்காங்க அண்ணாமலை, எங்கடா ஆளை காணா, என்ன சத்தத்தையும் காணா, ஒன்றையும் காணா அப்படின்ற மாதிரி. இப்போ ஜெயலலிதா இழுத்தா தான் நாலு பேர் போட்டு ஏற்றுவாங்க. சில பேர் அப்படி தான், நாலு பேர் சேர்ந்து நம்மளை அடிக்கணும், இல்லை நம்ம நாலு பேர் அடிக்கணும், நம்ம நாலு பேர் அடிக்க முடியாதவங்க நாலு பேர்ட்ட அடி வாங்கணும். இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்கல்ல, சரி ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி, முடிச்சிட்டியா சரி போ அப்படின்ற மாதிரி. இன்னொரு வடிவேலுக்கு அப்படி சொல்லுவேன்னா, அவன் பயந்து ஊற விட்டு வந்தானா அவன் நமக்கு அடிமை, எதையாவது கொண்டு அடிக்க வந்தானா நம்ம அவனுக்கு அடிமைன்ற மாதிரி நம்ம ஓடிடுவோம். ஊற விட்டு ஓடி போய் அங்கே போய் சத்தம் போட்டுருக்காங்க அண்ணாமலை. அண்ணாமலைன்ற ஒரு தலைவர் இதெல்லாம் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டியது. அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாப்புல ஒரு கட்சி தலைவராக கொஞ்ச நாள் இருந்து இந்த காமெடியெலாம் பண்ணி கடைசியில் அந்த எல்லை எலெக்ஷனோட காணாமல் போயிட்டாப்புலன்றதுக்கு ஒரு இங்கே. எடப்பாடி எலெக்ஷன் முடிஞ்சு அமைதியாக இருந்தார், அவருக்கு இதாக ஆயிடுச்சுங்கிறீங்க. அமைதியாகவே இருந்த சசிகலாவே இதை இல்லை, தேர்தலுக்கு அப்புறம் அந்த அம்மா தானே பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதிமுகவில். இப்போ ஆமாம், இப்போ பாஜக ஆட்சி போயிடுச்சுன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த அம்மையார் வந்து செக்ரட்டரி ஆகிடுவாங்க பொதுச் செயலாளர். ஆமாம், ஏன்னா அவங்க தானே அடைச்சி வச்சுருக்காங்க குடோனில். இந்த அம்மா வந்து வெளியே வரக்கூடாமல் அடைச்சி வச்சுருக்காது, பிஜேபி அரசியலுக்கும் வரக்கூடாது, இல்லை வழக்க போட்டு உள்ளே தள்ளிடுவோன்னு. அவங்க ஆட்சி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சசிகலா வந்துடும். சசிகலா வந்து டக்குன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டோன்னே அந்த அடிமைகள் 20 பேர் இருக்காங்க செகண்ட் ரேங்கில், டமான ஒரு 15 பேர் தம்பிடுச்சோம். அம்மா நாங்கள் வந்து உங்களுக்கு தாம்மா இருந்தோம், இந்த மாதிரி எப்படிமா ஆட்சி இருக்கும்போது நம்ம வர முடியும், இல்லை இல்லை தம்பி பரவாயில்ல, நீங்களாம் என்னோடய தம்பிகள் தான் வாங்கன்னு அப்படி அரவணைச்சிக்குவாங்க. நானும் உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு தாம்மா தூங்குவேன் தலாணி கட்டியில், ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் ஃபோட்டோவை தாம்மா பார்ப்பேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்தம்மா. தெரியும் தம்பி உங்களை பற்றி, செல்லூர் ராஜெலாம் மொதல் பேர். அம்மா நான் ஃபோட்டோ வச்சுருந்தேம்மா, எடப்பாடி ஒரு நாள் எடுக்க சொல்லிட்டாம்மா, அதனால் எதுக்குன்னு சொல்லி எடுத்துட்டேன். இல்லைண்ணா அந்த ஃபோட்டோலேயே பின் சைடு உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கம்மா, பாக்கெட்டில் முன்பக்கம் பார்க்கும்போது எடப்பாடி முடிஞ்சிருக்கும். ஆமாம், பின்னாடி வந்து நீங்கள் தான்மா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குமா, அந்த படத்தை கூட நான் வீட்டில் கூட வச்சுருக்கோமா, காரில் உங்கள் படம் தான்மா வச்சுருந்தேன், அதோடய ஃபோட்டோ கூட இருக்குமா. அதுக்கு தாம்மா எதுக்கு நான் மறைமுகமாக ராகுலை ஆதரிச்சேன்னாம்மா, பிஜேபி இருந்தால் நீங்கள் வர முடியாது, அதனால் பிஜேபி ஒழியணும், ராகுல் வரணும், நீங்கள் மீண்டும் பொதுச் செயலாளர் ஆகணும் தாம்மா. கடைசியில் கூட ஏதோ ட்வீட்டோ கீட்டோ ஏதோ சொன்னால் ஒரு பையன் கம்ப்யூட்டர் வச்சு நம்ம கூட இருப்பாம்மா, அவனுக்கு 5000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன் அவன்கிட்ட சொன்னேன், அவன் போட்டு விட்டாமா. கடைசியில் அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் டெலீட் பண்ணிட்டோம். ஆமாம், அதை டெலீட்னு அவர் சொல்ல தெரியாது, செர்ரா தம்பி அழிச்சு விட்டுறாத அப்படின்னு சொன்னேன், அழிச்சு விட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ டப்பு டப்பு டப்புன்னு ஃபோனை போட்டுருவாப்புல, நான் போகிறேன் வரியா இல்லையா, தெருவுக்கு போயிடுவார் திண்டுக்கல் சீனிவாசன் ஃபோன் போடு. யோ என்னையா சொல்லாமல் நீ பாட்டுக்கு எங்கேயா போயிட்டுருக்கேன்னு. நான் செங்கல்பட்டுக்கிட்டே நெருங்கிட்டேன், பாடா நான் தாம்பரத்துட்டு இருக்கேன், சரி வா வா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருக்கேன் போகணுட்டு எல்லாம் சேர்ந்துருவாங்க. இப்போ போயஸ் கார்டன் வந்துட்டாங்கல்ல. ஆமாம், ரஜினி எல்லாம் போய் அந்த புது வீட்டுக்கு வந்துருவாங்க, இடத்துக்கு போயிட்டு போயிட்டு எப்படி எல்லாம் சேர்ந்துருவாங்க. சேர்ந்து பொதுக்குழு செயற்குழுவை கூப்பிட்டு சசிகலா பொதுச்செயலாளர் ஆயிடுவாங்க. அப்போ இந்த எம்ஜிஆர் மாளிகையில் இன்னொரு சிலையும் வந்துடுமா? கட்டாயம் ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலை இருக்குது, மூணாவது சிலை இப்போ எடப்பாடியே சசிகலா வாங்குறது நமக்கு இப்போ தெரிஞ்சிடும். ஆமாம், அது அந்த 10ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சிடும், June 10ஆம் தேதிக்குள்ளே அந்த எலெக்ஷன் ரிசல்ட்லேயே தெரிஞ்சு போயிடும். எஸ் எலெக்ஷன் ரிசல்ட்டில் பல பேர் கொண்டாடுவாங்க. ஒரு பக்கம் எதிர்கட்சி ஜெயிச்சுன்னா திமுக பெரிய அளவில் கொண்டாடும், அதிமுக ஆஃபீஸ்லேயே வெடி வெடிப்பாங்க. என்னங்கடா நீங்கள் எதுக்குடா வெடிக்கிறீங்கன்னு பார்த்தா, இல்லை புரட்சி தலைவி இனிமேல் எங்கள் தலைவி தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு போய் எல்லா ஆஃபீஸ்லேயும் வெடி வெடிப்பாங்க. அங்கேயும் வெடி வெடிப்பாங்க,
தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் வெடி வெடிப்பாங்க, திமுக தொண்டர்கள் வெடி வெடிப்பாங்க, காங்கிரஸ் வெடி வெடிக்கும், எல்லாருமே வெடி, கமலாலயத்திலே வெடி வெடிப்பாங்க, பழைய கோஷ்டி வெடி வெடிங்க. யாருன்னா அந்த ஒழித்து வர விட எச் ராஜா கோஷ்டிகள் வந்து அவங்க தனியாக வெடி வெடிப்பாங்க. தமிழகத்தில் காலி, தேசிய அளவில் ஜி போயிட்டாரு, அதனால மீண்டும் ஆர்எஸ்எஸ் கை ஓங்குது அப்படின்னு சொல்லி ஒரே கொண்டாடம். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா கட்சியும் கொண்டாடக்கூடிய ஒரு தேர்தல் தமிழ்நாட்டில் எதுவாக இருக்கும்னா ஜூன் 4ஆம் தேதி அனைத்து கட்சியும் கொண்டாடக்கூடிய ஒரே தேர்தல் வந்து இந்த தேர்தல் தான். அண்ணாமலை எடுத்துருவாங்க, அண்ணாமலை வெடியே போடுவாப்புல கேட்டால் சரியாத்தனமாக ஜி கூட இருந்துட்டேன், ஜி எனக்கு தலைவர் நீங்கள் தான், நான் அப்பயே சொல்லியிருக்கேன்ல வடக்கு விநாயகம் தான் எனக்கு தலைவர்னு. அது கூட்டு தெருவுலாம் உட்கார வச்சாங்க பாருங்க, சேர் போடாம தரையில உட்கார, கேட்டா அவர் ஆர்எஸ்எஸ் கார் தரையில தான் உட்காருவார். அப்புறம் சோறு போடாம தயிர் சாதத்தை கொடுத்தா அவர் ஆர்எஸ்எஸ் கார் தயிர், ஆர்எஸ்எஸ் காரை வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான், கறி சாப்பிட மாட்டான், நான்வெஜ் சாப்பிட மாட்டான்னு நீ கா ஏற்றுக்கலாம். அதுக்காக ஒரு வயசான மனுஷனுக்கு எப்போ பார்த்தாலும் தயிர் சாதமா, தயிர் சாதம் இல்லை நீங்கள் பூரா வளர்ச்சி கட்டுறது, கட்டிட்டு ஜிக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுத்தீங்களான்றது யாருக்கு, வடக்கு விநாயகர். அந்த ஆள் பார்த்துருக்காருடா ஒரே தயிர் சாதத்தை காலையிலையும் கொடுக்குறீங்க மத்தியானம் கொடுக்குறேன், நான் சைவோன்னு தான்டா சொன்னேன், தயிர் சாதம் மட்டும்தான் திம்பேன்னு ஒன்று சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி விட்டால் அந்த சாம்பார் சாதம் தயிர் சாதம் இது கூட்டு அவர் பாதி உடம்பாயிட்டாருண்ணே கேள்விப்பட்டேன், ஆளே ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாப்புல. இப்போ திருப்பி ஜெயிச்சா மட்டும்தான் அவெல்லாம் இப்போது நல்லா ஒரு ஒரு பொரியலோ வறுவலோ வெண்டைக்காய் பொரியலோ அது உருளைக்கிழங்கு வறுவலும் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு தேத்தணும். தமிழ் இசை தூத்துக்குடி போவாங்களா இல்லை இங்கேயே இருப்பாங்களா? தமிழ் இசை நிலை தான் தெரியல என்னன்னு தெரியல, ஏன்னா கார் எடுத்துகிட்டு ஒரு டூர் போவாப்புல ஞாபகம் வருதுன்ற மாதிரி போய் பழைய இதுக்குள்ளே தான் நம்ம இருந்தோம். பாண்டிச்சேரியில் இந்த ஜனாதிபதி கவர்னர் மாடிகளில் இங்கே இருந்தோம், இந்த ரோட்டில் தான் கூட்டுற மாதிரி ஆக்டிங் கொடுத்தோம், இந்த இடத்துல தான் ப்ரெஸ் மீட் கொடுத்தோம். பழைய ஞாபகத்துக்கு ஒரு ரவுண்டு போவாப்புல, காருக்குள்ளேயே கண்ணாடி ஏற்றிட்டு சுற்றி சுற்றி வருவாப்புல, தூத்துக்குடி, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, சென்னை, இப்படியே ரவுண்டு அடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். கேகே நகர் பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க, அது வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை. இப்போ சொந்த காசில் டீசல் போட்டுவாங்க, அப்போ தான் அதுக்கு தெரியும். அவன் டிரைவர் சொல்லுவான், மேடம் டீசல் முந்தா நாள் தானே வந்து 4000 ரூபாய்க்கு போட்டோம் அப்படின்னா, மேடம் காலி ஆயிடுச்சு மேடம், ஒரு டேங்க்குமா? ஆமாம் மேடம், இப்போ டீசல் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? இவ்வளோ நாள் நீங்கள் ஓசியில் காய்ச்சி பார்த்துருக்கீங்க, 4 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு சோத்தையும் போட்டு வீட்டையும் கொடுத்து கரண்ட்டு பில்லு கட்டி டீசலாக கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த விலைவாசி என்னன்னு தெரியல. இப்போ தெரியுதா 3 நாளில் கண்ணீர் விட்டு கதறீங்க, 3 நாளைக்கு ஒரு டைம் டேங்க் ஃபில் பண்ணணும், டிரைவர் சம்பளம் கொடுக்கணும், அது ஒரு 5000 ரூபா தானடா வாங்கிட்டு இருந்தேன் தம்பி, 40000 ரூபா கேட்குறேன்னா, ஆமாம் நான் வாழ வேணாமல் வீட்டு வாடகைலாம் ஏறிடுச்சு, நான் பெட்ரோல் போட்டு பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் உண்மையான நிலைமை தெரியும் யாருக்கு, தமிழிசைக்கு. இந்த ஜூன் 30ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஓ இவ்வளோ ஆயிடுச்சா சிலிண்டர் விலையாயிடுச்சா, நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா தம்பி சிலிண்டர் அப்படின்னு, ஆமாக்கா அப்புறம் என்ன கவர்மெண்ட்லேயே தரவங்க பதவியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு, உஜ்வால் ஏதாவது ஏதாவது தருவாங்க லோனு, இன்னும் உங்களுக்கெல்லாம் தரமாட்டாங்க, அது வந்து ஏழை பெண்களுக்கு தான் தருவாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் திருப்பி அது மோடி எதிர்த்து ஒரு 3 மாதத்தில் இந்த அம்மாவே போராட்டம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை யார், தமிழிசை. அதுக்கு ஒரு ஆன்லைன் மீட்டிங், மீட்டிங்கு ஆன்லைன்லாம் போடாதீங்க, ஜென்மத்துக்கு ஆன்லைன்ற வேலை இந்த இன்டர்நெட்டு ஆன்லைன் மீட்டிங்கு கூகுள் மீட்டு இந்த மாதிரி சிஸ்டத்தை லேப்டாப் என் கண் முன்னாடியே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பக்கமே போக மாட்டாங்க, ஏன்னா அந்த காட்சிகள் இன்னும் அப்படியே ஒரு வெடி வெடித்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் வெடி போட்டு கொண்டாடுவாங்க, தமிழிசையும் கொண்டாடும், ஏன்னா அண்ணாமலை ஒளி ஒளிஞ்சு போட்டும் அப்படின்னு. இன்னொரு தரப்பு வந்து ரவி ஒளிஞ்சதுக்கு வெடி போடுவாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கும்பல் ஒளிஞ்சு விட்டாங்க, அட்டாரா கும்பல் சொல்லி ஆர்எஸ்எஸ் பூர்வீக ஆர்எஸ்எஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க கொண்டாடுவாங்க. விஜயதாரணி என்ன பண்ணு, விஜயதாரணி தான் தெருவில் விட்டாங்க, அதான் பெரிய பாவங்க. ஏன்னா இதெல்லாம் விதிங்க, ஏன்னா விதி இதை தெருவில் விடுன்னா நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாலும் கொண்டு போய் தெருவில் விட்ரு, அந்த மாதிரி தான் கொண்டு விஜயதாரணியோட வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க, பல பேர் வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில், நிறையா பேர் மாறிக்கிட்டு இருந்தாங்க. இவர் இந்த இவர் காலேஜ் வச்சுருக்காரு ஒருத்தர் எஸ்ஆர்எம், அவரெல்லாம் எப்படி குடையிறாங்க பாருங்க எலெக்ஷனுக்கு அப்புறம், காங்கிரஸ் மட்டும் கூட்டம் போட்டார், ஆமாம் காங்கிரஸ் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க மேலே, ஆனால் அங்கே போய் பல்ட்டி அடித்து சேருவார் திமுகவில் வந்து சேர பார்ப்பார், இருந்தாலும் இது பண்ணுவாங்க, ஏசிஎஸ்ஐ விட்டுருவாங்க, ஏன்னா பாவம் தானே வந்து தண்டனை அனுபவிச்சு பல தேர்தலில் ஒரு 50 கோடி விட்டுருக்காரு, தண்டனை தான் இத்தனை கோடியை அவரே இழந்திருக்காரு அப்படிங்கும் போது அவரை வந்து இவர் ஆனார் மன்னிச்சு விட்டுருக்கேன்னு அரசு தரப்பு வழக்கறிக்கிறே சொல்லுவேன், பாவம் 500 கோடி சம்பாரிச்சாரு 400 கோடி தேர்தலே விட்டாரு அவர்கிட்ட ஒன்றும் இருக்காது விட்டுருங்கன்றாங்க, இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஜான் பாண்டியன் அவர் அப்படி செட்டில் ஆயிடுவார் கொடுத்த காசுக்கு, அது தேவநாதன் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு அடிச்சிட்டாப்புல இதில் இந்த ஒரு ஃபைனான்ஸ் தேர்தலையும் ஒரு அமௌண்ட் அடிச்சு, அது பூரா இப்போ பிஜேபி கூட போன சில பேர் சில்லறைகள் பூரா செட்டில் ஆயிடுவான்,
பெரியாள்புரம் தெருவுக்கு கட்சியவே சேர்த்து சரத்குமாருக்கு எலெக்ஷன், சரத்குமாருக்கு பேமெண்ட் வந்துருச்சு, அவருக்கும் வந்துச்சு, ராதிகாவுக்கும் வந்துச்சு. இந்த பேமெண்ட் எடுத்துட்டு போகும்போது தான் டப்புன்னு சூட் கேஸ் தறிக்கி விழுந்தா காலில் ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி கேள்வி. அது பழைய ஜிஎஸ்டி நிலவை தொகை எல்லாம் ஆட்சி மாதிரி கேட்பாங்க கேட்பாங்க அது எல்லாத்துக்கும். ஏன்னா இவங்க கேட்டாங்க 84 டாக்ஸ் கட்டினியான்னு, 1984 கட்டாத டாக்ஸ் இப்போ கேட்கும்போது போன வருஷம் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி காங்கிரஸ்காரன் வந்தால் கேட்க மாட்டானா? கேட்க சரத்குமாருக்கு இருக்கு, ராதிகா ரெண்டு பேருக்கும் ஜிஎஸ்டி பாக்கி இருக்கு. ஆனால் இந்த காசு கொடுத்து இதே ஒழுங்காக ஜிஎஸ்டியை கட்டியிருக்கலாம். இப்போ இவங்ககிட்ட வாங்கின காசு திருப்பி அடுத்த ஆட்சி மாதிரி தான் ஜிஎஸ்டி ஜீரோ ஆகும். வெயிலில் அழிஞ்சது தான் மிச்சம், ராதிகா கால் உடஞ்சது தான் மிச்சம், புரியுதா? அனாமத்தா போய் விருதுநகரில் ஒழுங்காக வீட்டில் ஏசியை போட்டு வீட்டில் படுத்துருக்கான் வெயில் காலத்தில். விஜயபிரபாகரன் எதிர்த்து போய் அந்த கேவலத்தை சந்திச்சு அங்கே போய் அவன் சத்துக்கு அவன் கழுவி ஊற்றி, உங்களுக்கு வயதாக இருக்கலாம், அறிவு உங்களுக்கு கம்மியும், வயது இருக்கலாம், வயது மூப்பாக இருக்கலாம், ஆனால் அறிவில் வந்து இதான் சொல்லி பல கட்சிக்காரங்களை பேசி மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. சொல்லி இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து விதிப்படி அனுபவம். இது ராதிகாவை எதிர்த்து தீவிரமாக அதிமுக தரப்பில் பின்னாடி ஒர்க் பண்ணது ராஜேந்திர பாலாஜி. ஆமாம், யாருக்குன்னா இவருக்கு விஜயபிரபாகர், விஜயபிரபாகரனுக்கு ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சு கேட்டாங்க. அந்த மாதிரியாக இருக்குது. 4ஆம் தேதி இருக்குது, இன்னும் 1 வாரம் தானே இருக்குது, பார்த்துக்கலாம். இதில் எங்கு பரிதாபத்துக்குரியதுன்னா இந்த 9,004 கோடி மீட்டரில் பொருளாளர் எஸ்ஆர் சேகருக்கு தான் கையெழுத்து. பொருளாளர் அவர் தானே, கட்சி பொருளாளர் அவர் தானே காசு கொடுத்து விட்டுருப்பாங்களா? இனி ஆட்சி மாதிரி எஸ்ஆர் சேகரையும் பிடிப்பாங்க. இவர் கேசவ விநாயகத்தையும் விசாரிக்க தடை இல்லைன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. கேசவ விநாயகம் பாவங்க, தயிர் சாதம் சாப்பிட்டு அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாங்க. அவர் எதையுமே பணத்தையும் அவர்கிட்ட கொடுக்காம எதையும் கொடுக்க, இவங்களே எல்லாம் டீல் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் தெருவில் விட்டாங்க. கடைசிக்கு ரெட்டி பேர் அடிபடவே இல்லை பாருங்க. ரெட்டி வந்து கேஷியர் தானே, கேஷியர் பேர் அடிபட ஐயா கொடுத்தாங்க கணக்கு கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. ரெட்டி தப்பிச்சிருவாங்க, டைரக்டா பொறுப்புல எல்லாம் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணதான் கொடுக்க சொன்னது வடக்கு விநாயகம். இதை கையெழுத்து போட்டது வந்து எஸ்ஆர் சேகர். இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி விடுங்க, இல்லை தேடணுமே எஸ்ஆர் சேர். இப்போ நேரம் அந்த லாஜிக் அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவர் பிடிச்சாலாம் வடக்கு விநாயகம் தைச்சா சாப்பிட்டு ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் அந்த சந்து இடுக்கில் படுத்திருக்காரு, கப்புன்னு பிடிச்சிட்டு போயிருக்கேன்றேன். போர்வையை போத்திருப்பாரு அப்படியே கட்டு. ஒரு டிவி சேனலில் என்ன ஆச்சுன்னா, நைட் டியூட்டி கேமராமேன் என்ன பண்ணுவோம், ஏன்னா நம்பர் ஒன் டிவியை தான், ஒரு குரோமக்கி செட்டு இருக்கும், இந்த பக்கம் குரோமக்கி துணி தொங்கும், இங்கே தொங்கும், ஆஃபீஸ்க்குள்ளே விரலை வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். வெளியே போனீங்கன்னா ஒரு டைம் போகலாம் டீ சாப்பிட்றதுக்கு நைட்டில், அவ்வளோதான் போக முடியும். இல்லை வெளியே போனால் டைம் தெரிஞ்சு போயிடும், இல்லை எவ்வளோ நேரம் வெளியே சுற்றிட்டு வெளியே. அதனால் இவங்க என்ன பண்ணுறதுன்னா கையை வச்சுட்டு வந்துடுறது. 10:30 ஒரு நியூஸ் ரெக்கார்டிங் இருக்கும், 11 மணி வரைக்கும் அதை முடிச்சுட்டு அவ்வளோதான் கேமராமேன்னு காணாம். இப்படி பல நாள் தேடிக்கான், சரி காலைல எடுத்துக்கலான்னு விட்டுறது. சரி காலையில் நெருக்கடி ஆகும், 6 மணிக்கெலாம் நியூஸ் ரெக்கார்ட் பண்ணணும். இல்லை கேமராமேன் 5 மணிக்கு வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இது இடிக்குமேனு பார்த்துட்டு நைட்டே எடுத்து வச்சிடலான்னு பார்ப்பாங்க. இவன் ரொம்ப நாளாக பிடிக்க முடியல, ஒரு 4-5 டைம் பார்த்துட்டு செக்யூரிட்டி கிடச்சிருக்காங்க. ஏன்னா இந்த இல்லை உள்ளே தாங்க இருக்கார், நீங்கள் பாத்ரூம் மீதும்லாம் தேடிருக்காங்க, நைட்டு பூரா டெய்லி பல முறை தேடிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் விவரமாக என்ன பண்ணிருக்கான், கோமோக்குய் துணிக்கு பின்னாடி தான் படுத்துருந்துருக்கான் டெய்லி. நீங்க போய் என்ன பாப்பா, ஸ்டுடியோக்குல இருக்கானா, பாத்ரூம்ல இருக்கானா, ரூம்ல இருக்கானா, அந்த ஃப்ளோர்ல இருக்கா, எவ்வளவு விவரமான ஆள் பாருங்க. நம்மளை எழுப்பிடவும் கூடாது, நம்ம எந்திரிச்சு போயிடும் கூட, வெளியும் போயிடக்கூடாது, மாட்டிக்குவோம்ன்றது. குரோமோக்கி துணி பின்னாடியே படுத்திருந்துருக்காங்க, அது 8-10 அடி இருக்கும், அதுக்கு பின்னாடி ஏசியை போட்டு படுத்துறது. ஏசி எப்பயும் ஓடிட்டு, அப்புறம் ஒரு நாள் பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. திட்டு பயல, நீ தன்னால இப்படிதான் பண்ணிட்டு இருந்தியா, சம்பளத்தையும் நைட்டு பூரா தூங்கிட்டு காலைல 6 மணிக்கு எந்த டூட்டி முடிஞ்சு போயிடுவோம், காலைல டூட்டிக்காரன் வந்து நியூஸ் ரெக்கார்ட் பண்ணுவா அப்படின்னு. அந்த மாதிரியான கதை தான் இது. வடக்கு விநாயகத்தை பிடிச்சி கொடுக்குறது எங்கேன்னா ஈசியா ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு இடுக்கு இருக்கும், அந்த பாத்ரூம் போகிறவரில் படி இடுக்கு, அதில் படுத்துருப்பேன். பிடிச்சிட்டு போனீங்கன்னா தீவிரமாக விசாரிச்சிடலாம், ஏன்னா போலீஸ் கண்டுபிடிக்க முடியாது, கட்சி ஆஃபீஸில் போய் தேட முடியாது. இல்லை வீட்லேயும் இல்லைன்றாங்க, கல்யாணமும் ஆகலைன்றாங்க, ரூம்லேயும் இல்லைன்றாங்க. இப்போ எங்கே தாயாக இருக்கேன்னா இடுக்கு ஆர்எஸ் ஆஃபீஸ் இடுக்கில் பிடிச்சி கொடுக்க, இவங்களே மாட்டி விட்றாங்க, ரெட்டியே மாட்டி விட்றாங்க. இவர் இந்த படிக்கடியில் படுத்துருப்பார், டக்குன்னு போனால் பிடிச்சிடலாம். அவர் இந்த ராஜில் போனீங்கன்னா ரூம் போட்டிங்க தான் இருக்கார், கோயம்புத்தூரில் இல்லை எஸ்ஆர் சார், அவரை பிடிச்சிருங்க. பெட்டி எடுத்துகிட்டு போனவன் 4 பேரும் நார்த் மெட்ராஸில் ரூம் போட்டு படுத்திருக்காங்க, கட்டில் கடியில் 2 பேர் இருப்பான், மேலே 2 பேர் இருப்பான்னு மொத்தமாக பிடிச்சி கொடுத்துறாங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கு, பல கூத்துகள் நடக்கும். பெரிய நிறைவு கேள்வி சார், சீமான ஒரு சவால் விட்டுருக்காரு, என்னை விட அதிகமாக பிஜேபி ஓட்டுவாங்கன்னா நான் கட்சியை கலைச்சிட்றேன்னு. அது எந்த நம்பிக்கை தான், எல்லாமே மனித நம்பிக்கை தானே வாழ்க்கையை. அவர் மேலே இருக்க நம்பிக்கை இல்லை, அண்ணாமலை வாங்க மாட்டார், அண்ணாமலை மேலே ஒரு நம்பிக்கை, இரட்டை நம்பிக்கை அது, அண்ணாமலை வாங்க மாட்டார்னு ஒரு நம்பிக்கை,
நம்ம வாங்கிடுவோம். ஏன்னா இவருக்கு அதீத நம்பி, ஏன்னா அதிபராக அவரை நினச்சிட்டு இருக்கும்போது அவர் அந்த நம்பிக்கை கூட இல்லாமல் பிஜேபிக்குமே அவர் சவால் திமுகக்கிட்ட இருந்தால் பரவாயில்ல, அது ஒன்று நியாயம் இருக்குது. பிஜேபி தான் இப்போ தான் என் நோட்டாவை விட மேலே வந்திருக்காங்க, ஏன் அதை விட நான் ஜாஸ்தி வாங்குவேன்றது ஒரு நம்பிக்கை. அது கூட இல்லைன்னா கட்சி நடத்த முடியாதுல்ல. ஏன்னா பிற்காலத்தில் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறவர் இன்றைக்கி பிஜேபியோட ஜாஸ்தி வாங்கலைன்னா நான் வந்து கட்சியை கிளச்சிட்டேன்னு சொல்கிறதுன்றது சரியான இதுதான். அப்போ தான் அவர் வளர்ச்சியை நோக்கி போகிறார்னு ஒவ்வொரு படியாக முன்னேறலாம் எண்ணத்தில் பார்க்குறப்பல. பார்ப்போம் சார், ஒரு விரிவான ஒரு இடத்துல எடுத்துட்டு இல்லை, இது எப்படி போகுது? ஜூன் 4 தான் எல்லாத்துக்குமான பதில், எல்லாரோட எதிர்காலமும் அதில் தான் இருக்குது, நம்ம பார்ப்போம். வந்து சீமான் வந்து ஒவ்வொரு படியாக போகிறான்றது வேறு, படிக்கடியில் ஒருத்தன் படுத்திருக்கான் அவன் கழுத்தை மீசி கொட்டுறான் ஒன்றாதைங்கிற மாதிரி, படிக்கடியில் பிறந்த பாஜக காலத்தில் ஏறி வச்சு தான் படிப்படியாக முன்னேறணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க கேட்பாங்க, நம்ம கேட்க மாட்டோம். அண்ணாமலை வீட்டிலேருந்து கேட்பாங்களே, அண்ணன் நம்ம மேலே பயிறாரு, எத்தனையோ பேருக்கு அவன் மேலே பாய வேண்டியதானே, படிப்படியாக முன்னேறாரு, படிக்கடியில் இருக்க நம்மளுக்கு காலத்தை மிச்சு இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. பார்க்கலாம், நல்லா போயிருக்கும். பார்ப்போம் சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார்.